हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल मधु सीसी किचन एल्लोरुक्कुम वणक्कम इन्नैक्कु एन्नोड चैनल इरुंदु इड्ली दोसैक्कु एत्त मारी ओरु सूपरान तक्काली कुरुमा एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम इंगे इदु मारी सेंजु पारुंगा रोम्बा टेस्टा इरुक्कुम इदुक्कु वंदु ना रेंडु तक्काली एडुत्तिरुक्केन इदु मारी कीरी वच्चुक्कुंग अदु कूड ओरु एलक्का ओरु इंच पट्टै रेंडु लवंगम एडुत्तिरुक्केन सोम्बु ओरु टीस्पून सांबार पाउडर और टी स्पून धनिया पाउडर और टी स्पून इंजी वह इंच अंजुपल पूंड कसगस और टी स्पून अल्वकल ऐल चंगम उड़ी वचर अल कुछ तनी विटकल सूमा और तनी विटा पद मंज तूल और कल टी स्पून पटकेंगे इतकूँ और रे पच मिगटे और रे विसल वेग वसल नम ओपन पड़ा इत ना सूड़ आरने पिना तोले ना सूड़ आरने पिना इतमी उरीची अद नाम वो अरेचिकल अरे टेबल स्पून अल्वक तुवण तेजा पटक अदक ना आर वे सेती தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இது நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போடுங்க ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமா கருவேப்பிலையும் அரைஞ்சி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின பின்னாடி அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து mix பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் mix பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வந்துட்டு மிக்ஸியை கழுவி இந்த தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி விடுங்க இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விடுங்க ஏனா பொட்டுக்கல்ல போட்டுக்கிறதுனால உடம்பு கெட்டியா வரும் இப்போ வந்துட்டு காரம் பத்தலனா காரம் போட்டுக்கலாம் எனக்கு பத்தல அதனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் பொடி போட்டுக்கறேன் இது நல்லா கலந்து விட்டுங்க இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும் வேணும்னா நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மூடி வச்சிட்டு கொதிக்க விடலாம் पर ना कुछ इडल ना कल इला अड़पिड़को इन कुछ नेर मूड़ी कुड़ला और निम्सत और दूड़ रिमूव पड़े ना कल टू टू थ्री मिनट्स वो कुछ कुद इतना कुछ इड्ली दोसा की रोम टेस्टा इतमी तक पच मिग पटल वेग वे से रोम इधर विद्यासान टेस्ट इतना नम्बर स्टेज स्टवन निकलना पचवास ना पम कु स्टव नी तर तूविकल इतकूँ कुछ करवेपिल तल तूनिंग ना वासन कुछ करवेपिल पटकल रोम टेस्टा इड्ली दोसा की रोम नल इूँ तेजा चटनी वे सापटीन रोम अरम
இதுமாதிரி வெள்ளை வெளியேறு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ஊற்றிட்டு அதை முழுகிற அளவுக்கு குருமா விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு குருமா விட்டுடணும். இது வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். மறக்காமல் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.